The title is Pratalamyan. What is the meaning of the title Pratalamyan? A song that honors a bride or bridegroom. It is a song that honors a bride or bridegroom. So Pratalamyan அப்படிங்கற இந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா மணமகன் அல்லது மணமகளை வாழ்த்தி பாடக்கூடிய ஒரு பாடல். It was published in 1596. இயர் ஞாபகம் வச்சுங்க. It was published in 1596. The title is Pratalamyan. Short title is Pratalamyan. Full title is A Spousal Verse in Honor of the Double Marriage of Lady Elizabeth and Lady Catherine Somerset. இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ பிரதலமீன் அப்படின்னாலே ஒரு மணமகளை வாழ்த்தி மணமகன் அல்லது மணமகளை வாழ்த்தி பாடக்கூடிய பாடல். அந்த ஃபுல் டைட்டிலையும் சொல்லியிருக்காங்க. ஸ்பௌசல் வர்ஸ் இன் ஹானர் ஆஃப் த டபுள் மேரேஜ் ஆஃப் லேடி எலிசபெத் அண்ட் லேடி காத்ரின். ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் மேரேஜ் ஆஃப் லேடி எலிசபெத் அண்ட் லேடி காத்ரின். லேடி எலிசபெத் வாஸ் கெட்டிங் மேரீட் டு ஹென்ரி கில்ஃபோர்டு. லேடி காத்ரின் வாஸ் கெட்டிங் மேரீட் டு வில்லியம் பீட்டர். இது ஞாபகம் வச்சுங்க. இந்த பேர் ரெண்டு பேரையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ தீஸ் லேடிஸ் ஆர் கம்பேர்ட் டு டூ ஸ்வான்ஸ் இன் திஸ் போயம். சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் டைப், இட் இஸ் அ போயம் ஓடு. இட் இஸ் அ நப்ஷல் சாங். நப்ஷல் மீன்ஸ் மேரேஜ் சாங். இட் இஸ் அ மேரேஜ் சாங். இட் இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் மேரேஜ். ஸ்பௌசல் வேர்ஸ். ஸ்பௌசல் மீன்ஸ் பிரைடல். பிரைடல் சாங் ஆர் ஸ்பௌசல் வேர்ஸ். இதில் ஞாபகம் வச்சுங்க. இதில் ஏதாச்சும் கேட்கலாம். பிரதலமீன் இஸ் அ டேஸ் அப்படின்னு கேட்டாக்க நப்ஷல் சாங், ஸ்பௌசல் வேர்ஸ் ஆர் ஓடு. ஞாபகம் வச்சுங்க, மேரேஜ் ஓடு. டைம், த செலிப்ரேஷன் ஆஃப் மேரேஜ் ஆன் 8th November 1596. இதை ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8th November 1596 ஞாபகம் வச்சுங்க. இது பிஜிடிஆர்பி 2012 வந்து இயர் கேட்டிருக்கிறாங்க. திஸ் போயம் செலிப்ரேட்ஸ் த மேரேஜ் ஆன் 8th November 1596. It was published in 1596. அது இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லொக்கேல் லண்டன், ரிவர் தேம்ஸ், ரிவர் லீ. தீஸ் டூ ரிவர்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன் திஸ் போயம். ரிவர் தேம்ஸ் அண்ட் ரிவர் லீ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டான்ஸா ஃபார்ம், இட் வாஸ் ரிட்டன் இன் இட்டாலியன் கான்சோன். இட் வாஸ் ரிட்டன் இன் இட்டாலியன் கான்சோன். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 10 ஸ்டான்சஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 10 stanzas. Each stanza consists of 18 lines. ஞாபகம் வச்சுங்க. 10 stanzas இருக்கு, ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 18 lines இருக்கு. சோர்ஸ் பாருங்க, W. Valens, A Tale of Two Swans. Leland's Sigmund Canzio. So these two poems were the sources for writing Pratalamyan by Edmund Spenser. ஞாபகம் வச்சுங்க. It was written for the double marriage of Lady Elizabeth with Henry Guilford and Lady Catherine with William Peter, daughters of the Earl of Worcester, on 8th November 1596. So this poem was written for the double marriage. So Polytechnic 2006 கூட கேட்டிருக்காங்க, double marriage, ரெண்டு பேர்த்தோட மேரேஜ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா லேடி எலிசபெத் வித் ஹென்ரி கில்ஃபோர்ட், லேடி காத்ரின் வித் வில்லியம் பீட்டர். சரிங்களா, இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டாட்டர்ஸ் ஆஃப் ஏர்ல் ஆஃப் வர்செஸ்டர். ஸோ த மேரேஜ் டுக் பிளேஸ் ஆன் 8th November 1596. ஞாபகம் வச்சுக்கோங்க. தீம் பாருங்க, இட் இஸ் அ கன்வென்ஷனல் ஃபார்ம் ஆஃப் அ மேரேஜ் சாங் ஆர் வெட்டிங் சாங். ஸோ இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ மேரேஜ் சாங். இட் இஸ் அ வெட்டிங் சாங். இட் செலிப்ரேட்ஸ் த மேரேஜ் ஆஃப் டூ டாட்டர்ஸ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரக்டர்ஸ் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஸோ இது எல்லாமே மித்தாலஜிக்கல் ரெஃபரன்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ இதில் இருந்து ஏதாவது நம்மளுக்கு டிஆர்பியில் எக்ஸாமில் இது கேட்கலாம். பார்த்துங்க, எக்கோ ஓரியட், இட் இஸ் அ மவுண்டைன் நிம்ஃப். ஞாபகம் வச்சுங்க, எக்கோ ஓரியட், இட் இஸ் அ மவுண்டைன் நிம்ஃப். செஃபிரஸ், த கிரீக் காட் ஆஃப் த வெஸ்ட் விண்டு. இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்துட்டு சார்சஸ் கிளக் டு த கண்டெம்பரரி டெய்ல்ஸில் இன்ட்ரொடக்ஷனில் இது வந்திருக்கும், செஃபிரஸ் வந்திருக்கும். செஃபிரஸ் இஸ் த கிரீக் காட் ஆஃப் த வெஸ்ட் விண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு கோடுவேர்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜீப் எல்லாம் இப்போ வேஸ்ட்டு. சரிங்களா, ஜீப்லாம் இப்போ யாருமே வாங்குறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் முன்னாடி காலத்தில் தான் ஜீப்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஜீப் எல்லாம் இப்போ வேஸ்ட்டுங்கிறது கோடுவேர்டு. இதை வச்சு
செஃபிரஸ் வெஸ்ட் விண்டு, ஜீப்னா செஃபிரஸ் வேஸ்ட்னா வெஸ்ட் விண்டு, இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டைட்டன் த காட் ஆஃப் த சன், காட் ஆஃப் த சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு கோடு வேர்டு சன்னு, எஸ்ஓஎன்னு வச்சுக்கோங்க. எஸ்ஓஎன் சன்னு வந்து டைட்டன் வாட்ச் தான் கேட்குறாரு, சன்னு சன்னு டைட்டன் வாட்ச் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ எஸ்ஓஎன் சன்னு நம்மளோட பையன், பையன் வந்து டைட்டன் வாட்ச் கேட்குறாரு அப்படிங்கிற மீனிங்கு. இதை வச்சுட்டு இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க, டைட்டன் த காட் ஆஃப் சன் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஜோ ஜூபிட்டர் ஜியூஸ் த கிங் ஆஃப் காட்ஸ். ஸோ மூணு பேருமே ஒருத்தர் தான், ஜோ ஜூபிட்டர் ஜியூஸ் எல்லாமே ஒரே காடு தான் இவங்க, மூணு பேர் மட்டும்தான் வேற வேற. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் த கிங் ஆஃப் காட்ஸ், கடவுளுக்கு மேற்பட்டவர் சரிங்களா. ஜூபிட்டர் கிங் ஆஃப் காட்ஸ் ஞாபகம் வச்சுங்க, காட் ஆஃப் காட்ஸ்னு கூட சொல்லுவாங்க, கிங் ஆஃப் காட்ஸ்னு சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுங்க. லிடா, லிடா த ஒய்ஃப் ஆஃப் டிண்டனஸ் ஞாபகம் வச்சுங்க, லிடா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். ஸோ ஷி வாஸ் த ஒய்ஃப் ஆஃப் டிண்டனஸ். வீனஸ் த காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி ஞாபகம் வச்சுங்க, த காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. ஸோ இதுக்கு கோடு வேர்டு வச்சுக்கோங்க என்ன அப்படின்னாக்கா, பியூட்டியை பார்த்து லவ் பண்ணி வீணாக போகாதீங்க சும்மா சரிங்களா. இது வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், பியூட்டியை பார்த்து லவ் பண்ணி வீணாக போகாதீங்க. வீனஸ் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. கியூபிட் காட் ஆஃப் லவ் அண்ட் சன் ஆஃப் வீனஸ் ஞாபகம் வச்சுங்க, இது இம்பார்ட்டன்ட். கியூபிட் காட் ஆஃப் லவ் அண்ட் சன் ஆஃப் வீனஸ். இதுக்கு ஒரு கோடோடு வச்சுங்க, லவ் பண்ணி வீணா போன சன்னை கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கங்க சரிங்களா. லவ் பண்ணி வீணா போன சன்னை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லுவோம்ல, கலோக்கியில் பேசுகிற மாதிரி வச்சுக்கங்க. கியூபிட் வந்து காட் ஆஃப் லவ் அண்ட் சன் ஆஃப் வீனஸ், லவ் பண்ணி வீணா போன சன்னை கூப்பிட்றா அப்படின்னு வச்சுக்கங்க கியூபிட், இந்த மாதிரி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சிந்தியா த காடஸ் ஆஃப் மூன், காடஸ் ஆஃப் மூன் மூணு வெளிச்சில் உட்காந்து சிந்திச்சுட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. நைட்டில் மூணு வெளிச்சில் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு பயங்கர சிந்தனையில் உட்காந்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சிந்தியா காடஸ் ஆஃப் மூன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலிசபெத் த குயின் ஆஃப் இங்கிலாந்து, ஷி ரூல்டு இங்கிலாந்து ஃப்ரம் 1558 டு 1603 இயர் ஞாபகம் வச்சுங்க, இம்பார்ட்டன்ட். ஏர்ல் ஆஃப் லெஸ்டர், ஹி வாஸ் இங்கிலீஷ் ஸ்டேட்ஸ்மேன் அண்ட் த ஃபேவரட் ஆஃப் குயின் எலிசபெத். Earl of Leicester, he was an English statesman, politician and the favorite of Queen Elizabeth. Now, which is important. Earl of Essex, he was an English nobleman. Next, parunga. Castor and Pollux. Castor and Pollux, the twin sons of Jupiter and Leda. This is very important. Castor and Pollux, the twin sons of Jupiter and Leda. So these are the important mythological characters. So mythological character and historical characters. இவங்கெல்லாம் லிடா, வீனஸ், கியூபிட், சிந்தியா இவங்கெல்லாம் மித்தாலஜிக்கல் கேரக்டர். எலிசபெத், ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டர், ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர். ஸோ இது எல்லாமே இந்த போயமில் வரக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதிலிருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சமரி பாருங்கள், ஸ்டான்ஸ் ஆஃப் ஒன் சமரி பாருங்கள். இட் வாஸ் அ குவாய்ட் அண்ட் காம் டே. ஸோ இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவாய்ட் அண்ட் காம் டேல ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இட் வாஸ் அ குவாய்ட் அண்ட் காம் டே. த ஸ்வீட் ஸ்மெல்லிங் வெஸ்ட் விண்ட் வாஸ் ப்ளோயிங் சாஃப்ட்லி, வெஸ்ட் விண்ட் வாஸ் ப்ளோயிங் சாஃப்ட்லி. ரொம்ப மென்மையான ஒரு தென்றல் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. செஃபிரஸ் இஸ் கிரீக் காட் ஆஃப் த வெஸ்ட் விண்டு, இதை ஏற்கனவே பார்த்தியாச்சு. செஃபிரஸ் இஸ் தான் கிரீக் காட் ஆஃப் வெஸ்ட் விண்டு. த ஜென்டில் ஏர் டிலேட் the god beams of the sun which was glittering brightly. The sun was glittering brightly, சூரிய ஒளி வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. அந்த சூரிய ஒளியினுடைய வெப்பத்தை தணிக்கும் விதமாக இந்த தென்றல் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது, அதை நான் புரிச்சுங்க. டைட்டன் இஸ் காட் ஆஃப் சன், டைட்டன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மித்தாலஜிக்கல் கேரக்டர், காட் ஆஃப் சன். த போயட் ஸ்டேட் இன் த கோர்ட் ஆஃப் பிரின்சஸ் டு கெயின் ரிவார்ட்ஸ் அண்ட் ஃபேவர்ஸ். த போயட் வாஸ் ஸ்டேயிங் இன் த கோர்ட் ஆஃப் பிரின்சஸ், ஹி வாஸ் expecting to gain rewards and favors. இவர் வந்து ஒரு கோர்ட்டில் தங்கியிருக்கிறாரு, கிங்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸு இவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு ஆசையில் ரொம்ப நாளாக கிங்கோட அரண்மனையில் இவர் தங்கியிருக்கிறாரு. These hopes and expectations seemed to fly away like empty shadows, and so he was sad.
இவரும் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காரு, ஏதாச்சும் கொடுப்பாரு கொடுப்பாருன்னு பாத்துட்டு இருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா கிங் எதுவுமே செய்யல. இவரோட எதிர்பார்ப்புகள் இவரோட நம்பிக்கைகள் எல்லாமே காற்றுல பறந்து போயிடுச்சு. ஃப்ளை அவே லைக் எம்டி ஷேடோஸ், ஒரு எம்டி ஷேடோ மாதிரி பறந்து போயிடுச்சு. ஸோ ஹி வாஸ் இன் சேட் மூட், ஹி வாஸ் இன் டிப்ரெஷன், ஹி வாஸ் இன் மலங்கலி. ஹி வாக்ட் அலாங் த பேங்க் ஆஃப் த சில்வரி ரிவர் தேம்ஸ் டு ஃபர்கட் ஹிஸ் வரிஸ். ஸோ ஹி வாஸ் இன் சேட் மூட் ஸோ தட் ஹி வாண்டட் டு ஃபர்கட் ஹிஸ் வரிஸ். ஸோ ஹி வாண்டட் டு ஈஸ் ஹிஸ் பெயின், அவரோட மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலைகளை மறப்பதற்காக ஒரு ஆற்றங்கரை ஓரமாக, தேம்ஸ் ரிவரனுடைய ஆற்றங்கரை ஓரமாக நடந்து போயிட்டு இருக்கிறாரு. த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் வாஸ் டெக்ட் வித் ஃப்ளவரி பிளான்ஸ் ஆஃப் வேரியஸ் கலர்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றங்கரை ஓரமாக போயிட்டு இருக்கிறாரு. அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான மலர்கள், டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ இந்த போயம்ஸ் பொறுத்த வரைக்கும், பிரதலமியன் எவித்திலமியன் பொறுத்த வரைக்கும் இங்கே சூப்பராக அப்படி பயங்கரமாக கற்பனை பண்ணுங்கள், நல்லா விசுவலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ பிக்சரைஸ் பண்ணி இந்த போயம் எழுதியிருக்காரு. அப்படியே ஒவ்வொரு வேர்டும் பார்த்தீங்கன்னா அவரோட மைண்டில் அப்படியே ஒரு சினிமா பார்க்குற மாதிரி ஒரு அழகான பிக்சரை அழகாக படம் பிடிச்சி இந்த போயமில் கொண்டு வந்துட்டுருக்காரு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நல்லா இமேஜின் பண்ணுங்கள். உடனே ஆற்றங்கரை ஓரணும், உடனே உங்களோட மைண்ட் அப்படியே ஒரு ரிவர் ஓரத்தில் அழகாக இருக்கக்கூடிய செடிகள், பல நிறங்களில் இருக்கக்கூடிய மலர்கள் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும், சரிங்களா. த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் வாஸ் டெக்ட் வித் ஃப்ளவரி பிளான்ஸ் ஆஃப் வேரியஸ் கலர்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மலர்கள் பூத்து குலுங்கி கொண்டிருக்கின்றது. நெக்ஸ்ட் பாருங்கள், த க்ரீன் மெடோஸ் அலாங் த பேங்க்ஸ் வர் அடோன்ட் வித் ஃப்ளவர்ஸ் லுக்டு லைக் ஜெம்ஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மெடோ புல்வெளிகளை பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அழகழகான மலர்கள், சரிங்களா. அப்படியே வந்துட்டு ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டன் அந்த ஞாபகம் வரணும், அவ்வளோ மலர்கள் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஞாபகத்துக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள் ஞாபகம், அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இமேஜின் பண்ணுங்கள். ஃப்ளாஸ் லுக்குட் லைக் ஜெம்ஸ், நவரத்தின கற்கள் போல மிக மின்னி கொண்டிருக்கிறது. அந்த பூக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மின்னி கொண்டிருக்கிறது. தீஸ் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் வேர் ஃபிட் டு அடோன் த பவர்ஸ் ஆஃப் மெய்டன்ஸ் ஆர் டு மேக் க்ரோன்ஸ் ஃபார் த லவர்ஸ் அண்ட் த டே ஆஃப் மேரேஜ் விச் வாஸ் நாட் ஃபார் ஆஃப், சரிங்களா. இது நோட் பண்ணிக்கோங்க. தீஸ் வர் வெரி பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ், தே வர் ஃபிட் டு அடோன் டெக்கரேட் த பவர்ஸ் ஆஃப் மெய்டன்ஸ். ஒரு மணவரையை வந்து அழகுபடுத்தக்கூடிய, அலங்கரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அற்புதமான மலர்கள் எல்லாம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இரண்டு காதலர்களை வந்துட்டு அலங்கரிக்கிறதுக்கும் அந்த மலர்கள் வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா. அந்த டே ஆஃப் மேரேஜ், ஒரு திருமணமாக போகிற புதிய திருமணமாகக்கூடிய மணமகன் மணமகளை அலங்கரிக்கக்கூடிய மணவரைகளுக்கும் அந்த மணப்பெண்ணையும் மணமகனையும் அலங்கரிக்குவதற்கு ஏற்ற மாதிரி இந்த மலர்கள் எல்லாம் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மேரேஜ் நடக்கும்போது விச் வாஸ் நாட் ஃபார் அப், ஃபார் அப்னா ரொம்ப தொலைவில் இல்லை, கூடிய சீக்கிரமே நடக்க போகுது, அப்படிப்பட்ட ஒரு மேரேஜுக்கு இந்த மலர்கள் எல்லாம் கொண்டுட்டு போய் அலங்கரிச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. த போயட் ரெக்வெஸ்ட் த தேம்ஸ் டு ஃப்ளோ சாஃப்ட்லி டில் ஹி என்ஸ் ஹி சாங். இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த தேம்ஸ் ரிவரை பார்த்து சொல்கிறாரு, நான் இன்னும் பாட்டு பாடி முடிக்க வரைக்கும் நீ அப்படியே மென்மையாக உன்னோட சத்தத்தை என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும், நீ அப்படியே ஓடிக்கிட்டே இரு, டில் என்ஸ் மை சாங், என்னோட பாடலை பாடி முடிக்கும் வரை நீ வந்து ஓடிக்கொண்டே இரு அப்படின்னு சொல்லி தேம்ஸ் ரிவரை பார்த்து சொல்கிறாரு. இது ஒரு ரெஃப்ரெயின், ரெஃப்ரெயின் எல்லா ஸ்டான்ஸாலையும் லாஸ்ட் லைன் இந்த வரும், சரிங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டான்ஸா ஒன் பிரத்லமியன், ஸ்டான்ஸா ஒன். காம் வாஸ் த டே அண்ட் த்ரூ த ட்ரெம்பிளிங் ஏர் ஸ்வீட் ப்ரீத்திங் செஃபிரஸ் டிட் சாஃப்ட்லி பிளே. ஸோ இதில் ஒவ்வொரு லைனை பாருங்க, ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு, நல்லா மீனிங்ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த டே வாஸ் வெரி காம், சரிங்களா, காம் வாஸ் த டே, த டே வாஸ் வெரி காம். பாலிடெக்னிக் 2012 டிஆர்பியில் இந்த ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துருந்தாங்க, ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துட்டு இது எந்த போயம்லேருந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கேட்டாங்க, பார்த்துங்க. காம் வாஸ் த டே, த டே வாஸ் வெரி காம் அண்ட் குவைட் அண்ட் த்ரூ த ட்ரெம்பிளிங் ட்ரெம்பிளிங் ஏர், ட்ரெம்பிளிங்னு ஷிவரிங், மீனிங் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கிங்க, மீனிங் ஒரு வேர்ட் பை வேர்டாக மீனிங் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். த்ரூ த ட்ரெம்பிளிங் ஏர் ஸ்வீட் ப்ரீத்திங் செஃபிரஸ் டிட் சாஃப்ட்லி பிளே. செஃபிரஸ் காட் ஆஃப் வெஸ்ட் விண்டு, சரிங்களா, வெஸ்ட் விண்ட் வாஸ் ப்ளோயிங் சாஃப்ட்லி, இட் கிவ்ஸ் அ ஸ்வீட் ஸ்மெல், ஸ்வீட் ப்ரீத்திங் ஞாபகம் வச்சுங்க. த்ரூ த ட்ரெம்பிளிங் ஏர், த ஏர் வாஸ் ஷிவரிங், ரொம்ப அப்படியே குளிர், குளிரில் நடுங்கக்கூடிய ஒரு காற்று. இந்த வெஸ்ட் விண்ட் வந்து ஒரு தென்றல் காற்று, மிக மென்மையாக வீசி கொண்டிருக்கின்றது, இது வந்து ஒரு நறுமணத்தை வீசி கொண்டிருக்கின்றது, சரிங்களா. முதல் ரெண்டு லைன் பார்த்துங்க.
அடுத்து பாருங்க, ஏ ஜென்டில் ஸ்பிரிட். இதை வந்து பாருங்க, இந்த செஃபிரஸ் வெஸ்வின்ட பார்த்து ஒரு ஜென்டில் ஸ்பிரிட் அப்படிங்கிறாரு. ஞாபகம் வச்சுங்க, ஏ ஜென்டில் ஸ்பிரிட் தட் லைட்லி டிட் டிலே ஹார்ட் டைட்டன்ஸ் பீம்ஸ் விச் தென் டிட் கிளிஸ்டர் ஃபேர். பாருங்க இந்த ரெண்டு லைன் பாருங்க, ஏ ஜென்டில் ஸ்பிரிட் இந்த வெஸ்வின்ட் வெஸ்வின்ட் டிலேட் த ஹார்ட் ஹார்ட் சன். சரிங்களா, த சன் வாஸ் ஷைனிங் ஃபேர்லி. த சன் வாஸ் கிளிஸ்டர் மீன்ஸ் ஷைன், கிளிஸ்டர் மீன்ஸ் ஷைன். த சன் வாஸ் ஷைனிங் பிரைட்லி. சரிங்களா, ஹார்ட் டைட்டன், டைட்டன்னா காட் ஆஃப் சன், பீம்ஸ்னா ரேஸ், ரேஸ் ஆஃப் த சன். சரிங்களா, ரேஸ். ஸோ ரேஸ் ஆஃப் த சன், இந்த சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக பிரகாசமாக வீசிக்கொண்டு, சன் வந்து அதனோட கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த ஜென்டில் ஸ்பிரிட் பாருங்க, இந்த வேஸ்ட்விண்ட் டிலேடு ஹார்ட் டைட்டன்ஸ் பீம்ஸ். இந்த சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருக்கிறது, இந்த சூரிய வெப்பத்தை தணிக்கும் விதமாக இந்த தென்றல் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டு லைன்ல தான். சரிங்களா, இப்ப நம்ம சொல்லுங்களா, இன்னைக்கு என்னப்பா காத்தே அடிக்கல, அதனாலதான் பயங்கர ஹீட்டா இருக்குது, ரொம்ப வேர்க்குது, ஏன்னா இன்னைக்கு காத்தே வீசல அப்படின்னு நாம் சொல்லுவோம். அப்ப இந்த தென்றல் காற்று வீசும்போது எவ்வளவுதான் கடுமையான வெப்பமாக இருந்தா கூட அந்த வெப்பம் தணிந்து விடும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு லைன், ஏ ஜென்டில் ஸ்பிரிட் தட் லைட்லி டிட் டிலேடு ஹார்ட் டைட்டன்ஸ் பீம்ஸ் விச் தன் டிட் கிளிஸ்டர் ஃபயர். ஞாபகம் வச்சுங்க, இதை வந்துட்டு நீங்க இந்த வேர்ட்ஸை வந்து மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏ ஜென்டில் ஸ்பிரிட் டிலேடு ஹார்ட் டைட்டன் பீம்ஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரிங்களா, ஏன்னா இந்த வேர்ட்ஸ் வந்து அவர் வந்துட்டு ஒரு பொய்டிக் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி அந்த வேர்ட்ஸை முன்னப்பின போட்டு ரைமிங்காக வர்றதுக்காக அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம மீனிங் புரியறதுக்காக இந்த வேர்ட்ஸை முன்னாடி பின்னாடி போட்டிங்க அப்படின்னா அந்த மீனிங் வந்து நமக்கு அக்யூரேட்டாக நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து பாருங்க, வென் ஐ ஹூ சலன் கேர், சலன் மீன்ஸ் சேட், சேட் ஆர் மெலன்கலி. சரிங்களா, சலன் மீன்ஸ் சேட் ஆர் மெலன்கலி, நோட் பண்ணிக்கோங்க. வென் ஐ ஹூ சலன் கேர் த்ரூ டிஸ்கண்டென்ட் ஆஃப் மை லாங் ஃப்ரூட்லெஸ் ஸ்டே இன் பிரின்சஸ் கோர்ட். இது வரைக்கும் பாருங்க, மீனிங் பாருங்க, ஐ ஹூ சலன் கேர், ஸோ ஐ வாஸ் வெரி சேட், ஐ வாஸ் இன் டிப்ரெஷன், ஐ வாஸ் இன் மெலன்கலி, நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கின்றேன். த்ரூ டிஸ்கண்டென்ட், டிஸ்கண்டென்ட் மீன்ஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், dissatisfaction of my long fruitless stay in Prince's Court. So the poet was staying in Prince's Court. His stay was fruitless, useless. Fruitless means useless. ரொம்ப நாளாக தங்கியிருக்காரு, தங்கியிருந்து என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. எந்த ஒரு ரிவார்டு, ஒரு எந்த ஒரு ஹெல்ப்புமே கிங் வந்து பண்ணலை. அதனால் அவர் வந்து மன வருத்தத்தோட, அவர் மன டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவருக்கு மன நிறைவே இல்லை. சரிங்களா, மனக்குறையோட, ஒரு சேடு மூடோட, ஒரு டிப்ரெஷனோட அந்த கோர்ட்டில் இருந்துட்டு இருக்காரு. சரிங்களா, வென் ஐ ஹூ செல் அண்ட் கேர் த்ரூ டிஸ்கண்டென்ட் ஆஃப் மை லாங் ஃப்ரூட்லெஸ் ஸ்டே இன் பிரின்சஸ் கோர்ட்டு. சரிங்களா, அடுத்து பாருங்க, அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வெயின் of idle hopes which still do fly away like empty shadows did afflict my brain. சரிங்களா, இது வரைக்கும் பாருங்க, இந்த த்ரீ லைன்ஸ் பாருங்க. இவரோட எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள் எல்லாமே காற்றிலே பறந்து போய்விட்டது. சரிங்களா, ஒரு ஷேடோ மாதிரி காற்றில் பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இவரோட மைண்டு ரொம்ப, இவரோட மூளையை, இவரோட பிரெயினை ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, பாருங்கள், ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெயின், வெயின் யூஸ்லெஸ், ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் யூஸ்லெஸ், ஐடில் ஹோப்ஸ், ஹிஸ் ஹோப்ஸ் ஆர் யூஸ்லெஸ், அவரோட ஹோப்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் எவ்ரி திங் ஃப்ளூ அவே, எவ்ரி திங் வாஸ் ஃப்ளையிங் அவே லைக் எம்டி ஷாடோஸ். சரிங்களா, ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹோப்ஸ் எவ்ரி திங் வாஸ் ஃப்ளையிங் அவே லைக் எம்டி ஷாடோ. சரிங்களா, அண்ட் டிட் அஃப்ளிக் டிஸ்ட்ரெஸ் கிவிங் சேட்னஸ். சரிங்களா, கிவிங் சேட்னஸ் டு ஹிஸ் பிரெயின், அஃப்ளிக்ட் மை பிரெயின், அந்த வேர்டு பாருங்க, அஃப்ளிக்ட் டிஸ்ட்ரெஸ் மை பிரெயின் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா, அடுத்து பாருங்க, வாக் ஃபோர்த் டு ஈஸ் மை பெயின் அலாங் த ஷோர் ஆஃப் சில்வர் ஸ்ட்ரீமிங் தேம்ஸ் ஹூஸ் ரட்டி பேங்க் த விச் ஹிஸ் ரிவர் ஹெம்ஸ் வாஸ் பெயிண்டட் ஆல் வித் வேரியபிள் ஃப்ளவர்ஸ். பாருங்க, த பாயிண்ட் வாஸ் வாக்கிங் ஆன் த ரிவர் பேங்க் டு ஈஸ் ஹிஸ் பெயின், இதான் ரொம்ப முக்கியம், டு ஈஸ் ஹிஸ் பெயின், அவரோட வலியை, மன வலியை, அந்த மன வலி, பயங்கரமான மன வேதனையோடு, மன வலியோடு இருக்கின்றார். தன்னோட மன வேதனையை, மன வேதனையைக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில்
அவர் வந்து அந்த கடற்கரை ஓரமாக மன நிம்மதிக்காக ஒரு அதை பார்த்தோம்னா ஒரு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றங்கரை ஓரமாக நடந்து போயிட்டு இருக்காரு. ஹி வாஸ் வாக்கிங் ஆன் த ஷோர் ஆஃப் சில்வர் ஸ்ட்ரீமிங் தேம்ஸ். சில்வர் பாருங்க, இந்த வேர்டு பாருங்க, இந்த ஷோர் பாருங்க, ஷோர் ஆஃப் சில்வர் ஸ்ட்ரீமிங் தேம்ஸ், அந்த நீரோடை, தெளிந்த நீரோடை பாருங்க, சில்வர் ஸ்ட்ரீமிங் தேம்ஸ் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த வேர்டெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒரு தெளிந்த வெண்ணிறமான ஒரு தெளிந்த நீரோடை, தேம்ஸ் நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது, அதனோட ஆற்றங்கரை ஓரத்திலே இவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த அந்த ஷோர் எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த ஆற்றங்கரை ஓரமானது பார்த்தீங்கன்னா ரெட்டி பேங்க், ரெட்டி ஃபுல் ஆஃப் ரூட்ஸ். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், தெர் ஆர் லாட் ஆஃப் பிளான்ஸ், ஸோ தட் இட் இஸ் ஃபுல் ஆஃப் ரூட்ஸ். அந்த ஆற்றங்கரை ஓரம் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்கள், மரங்களுடைய வேர்கள், செடிகளுடைய வேர்கள், மலர்களுடைய வேர்களோடு நிரம்பி இருக்கிறது. த விச் இஸ் ரிவர் ஹேம்ஸ், சரிங்களா? இந்த ஹேம்ஸ் அப்படின்னா எஜ்ஜு. இந்த ரிவர் எஜ் வாஸ் பெயிண்டட் ஆல் வித் வேரியபிள் ஃப்ளவர்ஸ், சரிங்களா? எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. அந்த ரிவர் எஜ், த எஜ் ஆஃப் த ரிவர்ஸ் வேர் பெயிண்டட் ஆல் வித் வேரியபிள் ஃப்ளவர்ஸ், தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், சரிங்களா? ஸோ த ரிவர் எஜ் வாஸ் டெக்கரேட்டட் பெயிண்டட் வித் மெனி ஃப்ளவர்ஸ் அண்ட் ஆல் த மீட்ஸ் அடோன்ட் வித் டெயின்டி ஜெம்ஸ், சரிங்களா? ஒவ்வொரு லைன்லையும் பாருங்க எவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு பாருங்க. அண்ட் ஆல் த மீட்ஸ், மீட்ஸ்னா மெடோஸ், மெடோஸ் புல்வெளிகள், சரிங்களா? ஆல் த மெடோஸ் அடோன்ட், அடோன்ட் டெக்கரேட்டட் வித் டெயின்டி ஜெம்ஸ், டெயின்டி வெரி பியூட்டிஃபுல் ஜெம்ஸ், நவரத்தின கற்கள், சரிங்களா? இந்த பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டது போல இருக்கின்றது அப்படிங்கிறாரு பாருங்க. ஆல் த மீட்ஸ் அடோன்ட் வித் டெயின்டி ஜெம்ஸ் ஃபிட் டு டெக் மெய்டன்ஸ் பவர்ஸ், சரிங்களா? இந்த பூங்க புல்வெளிகள் அனைத்துமே நவரத்தின கற்களால் பதிக்கப்பட்டது போல இருக்கின்றது அப்படிங்கிறாரு. தீஸ் ஃப்ளவர்ஸ், தீஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் ஃபிட் டு டெக்கரேட் மெய்டன்ஸ் பவர்ஸ், ஸோ மணவறைகளை அலங்கரிப்பதற்கு இந்த ஏற்ற மலர்கள் இவை அப்படின்னு சொல்றாரு. அண்ட் க்ரௌன் தேர் பாரமௌஸ், பாரமௌஸ் லவர்ஸ், சரிங்களா? க்ரௌன் தேர் பாரமௌஸ், ஸோ அந்த மணமக்களை அலங்கரிப்பதற்கும் மணவறைகளை அலங்கரிப்பதற்கும் ஏற்ற மலர்களாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. எகைன்ஸ்ட் த பிரைடல் டே, திருமணத்திற்காக மணவறைகளை ஜோடிப்பதற்கும் அலங்கரிப்பதற்கும் ஏற்ற மலர்கள் போல மிக அற்புதமான மலர்களாக இருக்கின்றது. விச் இஸ் நாட் லாங், இந்த கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாட்களில் இந்த மேரேஜ் நடக்க போகுது. இந்த மேரேஜுக்காக அலங்கரிப்பதற்காக ஏற்ற மலர்கள் இவை அப்படின்னு சொல்றாரு. ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங், ஸோ ஹி ரெக்வஸ்ட் த தேம்ஸ் ரிவர் டு ரன் சாஃப்ட்லி டில் ஹி என்ஸ் ஹி சாங், சரிங்களா? இவரோட பாடலை பாடி முடிக்கும் வரை இந்த நதி, இந்த தேம்ஸ் ரிவரை பார்த்து நீ ஓடிக்கொண்டே இரு, மென்மையாக ஓடிக்கொண்டிரு, உன்னோட இசையை நான் கேட்டுக்கொண்டே இந்த பாடலை நான் பாடுகின்றேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு, சரிங்களா? த லாஸ்ட் லைன் இஸ் ரெஃப்ரைன், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைன், ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் என் மை சாங். ஸோ இது வந்து எல்லா போயம்லையும், எல்லா ஸ்டான்ஸாவிலையும் லாஸ்ட் லைனாக இந்த லைன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ரெஃப்ரைன், சரிங்களா? இது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்சர் டூ சம்மரி பாருங்க. த போயட் ஹேப்பன் டு சி எ குரூப் ஆஃப் நிம்ஸ் இன் அ மெடோ அண்ட் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர், தே ஆர் பியூட்டிஃபுல் டாட்டர்ஸ் ஆஃப் த தேம்ஸ், தே ஆர் கிரீனிஸ் லாக்ஸ் ஆஃப் ஹேர் வாஸ் லூஸ் அண்ட் அன்டைடு. பாருங்க, த போயட் ஹேப்பன் டு சி எ குரூப் ஆஃப் நிம்ஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவதைகள், ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளை, நிம்ஸ் அப்படின்னா தேவதைகளை பார்க்க நேரிடுகிறது. அந்த புல்வெளியில், அந்த தேம்ஸ் ரிவரனுடைய நதிக்கரையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய புல்வெளியில் ஒரு குரூப் ஆஃப் நிம்ஸ், ஒரு குழுக்களாக தேவதைகளை நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இவர் பார்க்கின்றார். அந்த நிம்ஸ் வந்து பார்த்து என்னன்னு சொல்றாங்கன்னா பியூட்டிஃபுல் டாட்டர்ஸ் ஆஃப் த தேம்ஸ் அப்படின்னு சொல்றாரு, சரிங்களா? தே ஆர் த பியூட்டிஃபுல் டாட்டர்ஸ் ஆஃப் தேம்ஸ், தேம்ஸினுடைய நதியினுடைய பிள்ளைகளாக அந்த தேவதைகளை சொல்றாரு. தே ஆர் கிரீனிஸ் லாக்ஸ் ஆஃப் ஹேர் வாஸ் லூஸ் அண்ட் அன்டைடு, அவங்களோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா கிரீனிஸா இருக்குது, சரிங்களா? இதை பார்த்துங்க, அந்த கலர் பார்த்துங்க, கிரீனிஸ் லாக்ஸ் ஆஃப் ஹேர் வார் லூஸ், அந்த முடிகள் எல்லாத்தையும் போட்டு, கொண்டைகள்லாம் போட்டு நல்லா முடிச்செல்லாம் போட்டு வைக்கல, தேவர் லூஸ் அண்ட் அன்டைடு, அப்படியே ஏஞ்சல்ஸ் எல்லாமே அப்படி அப்படிதானே இருப்பாங்க. ஸோ கிரீனிஸ் லாக்ஸ் ஆஃப் ஹேர் வாஸ் லூஸ் அண்ட் அன்டைடு, தே லுக்குடு லைக் பிரைட்ஸ், ஸோ தே லுக்குட் லைக் பிரைட்ஸ், மணப்பெண்கள் போல அவர்கள் காட்சியளிக்கின்றார்கள், அந்த தேவதைகள் எல்லாம் காட்சியளிக்கின்றார்கள். தேவ் ஆர் கேரியிங் விக்கர் பேஸ்கட்ஸ் மேட் ஆஃப் ஃபைன் பிக்ஸ்,
ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அழகாக பின்னப்பட்ட பூக்கூடைகளை கையில் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த பூக்களை சேகரிப்பதற்காக விக்கர் பேஸ்கெட் அழகான அழகாக பின்னப்பட்டிருக்கக்கூடிய இந்த பூக்கூடைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஃபைன் ஃபிக்ஸ் அப்படின்னா ஸ்மால் பிரான்ச் ஆஃப் த பிளான்ட், ஒரு சின்ன செடியிலிருந்து அப்படியே அந்த தண்டுகளை வைத்து அந்த பூக்கொடிகளை செய்திருக்கிறார்கள் சரிங்களா. அது பார்த்துங்க, தே கேதர்ட் மெனி ஃப்ளவர்ஸ் இன் தேர் பேஸ்கட்ஸ் வித் தேர் ஃபைன் ஃபிங்கர்ஸ். ஸோ தே ஆர் கேதரிங் ஃப்ளவர்ஸ் இன் தேர் பேஸ்கட்ஸ், அந்த பூக்கொடிகளை அந்த பூக்கள் மலர்களை எல்லாம் அவர்கள் சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். த ஃப்ளவர்ஸ் வேர் பேல் ப்ளூ வயலட்ஸ் லிட்டில் டைசிஸ் தட் ப்ளூம் இன் த ஈவினிங் ஒயிட் லே. The flowers were pale blue violets, little daisies that bloom in the evening, and white lilies, primroses, and red roses. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ பேல் பேல ஒரு வெளிரி போன ப்ளூ கலரில் கூடிய வயலட்ஸ், ஸோ தீஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஃப்ளவர், லிட்டில் டைசிஸ் தட் ப்ளூம் இன் த ஈவினிங், சாயந்தர நேரத்தில் பூக்கள் பூக்கக்கூடிய லிட்டில் டைசிஸ் அண்ட் ஒயிட் லில்லிஸ் ப்ரீம்ரோசஸ் ரெட் ரோசஸ், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் இந்த நிம்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரிங்களா. அது பார்த்துங்க, த நிம்ஸ் மேட் பொக்கேஸ் வித் த ஃப்ளவர்ஸ் டு பி கிவன் டு த பிரைட் க்ரூம்ஸ் ஆன் த பிரைடல் டே விச் வாஸ் நாட் ஃபார் ஆஃப். இது நோட் பண்ணிக்கோங்க, த நிம்ஸ் ஆர் மேக்கிங் பொக்கேஸ் வித் ஃப்ளவர்ஸ் தீஸ் டு பி கிவன் டு த பிரைட் க்ரூம்ஸ் ஆன் த பிரைடல் டே. இந்த மேரேஜ் அதாவது மேரேஜுக்காக பொக்கைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த தேவதைகள் எல்லாமே இந்த பூக்களால் பொக்கைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போயட் ரெக்வஸ்ட் த தேம்ஸ் டு ரன் சாஃப்ட்லி டில் ஹி என்ஸ் ஹி சாங் சரிங்களா. இந்த போயட் வந்து அந்த இது ரெஃப்ரைன் ஏற்கனவே வந்த லைன் தான், அது பார்த்துங்க. இப்போ டெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டான்சர் டூ, தேர் இன் அ மெடோ பை த ரிவர் சைடு எ பிளாக் ஆஃப் நேம்ஸ் ஐ சான்ஸ் டு எஸ்பை. இது நோட் பண்ணிக்கோங்க, பிளாக் அப்படின்னா குரூப், எஸ்பை அப்படின்னா சி, மீனிங் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போயட் ஹேப்பன்ட் டு சி எ குரூப் ஆஃப் நேம்ஸ் பை த ரிவர் சைடு இன் அ மெடோ சரிங்களா. இது டைரக்ட் மீனிங் தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்வெளி ஆற்றங்கரை ஓரத்தினுடைய புல்வெளியிலேயே ஒரு ஒரு குரூப் ஆஃப் நிம்ஸை வந்து இந்த போயட் பார்க்குறாரு. ஆல் லவ்லி டாட்டர்ஸ் ஆஃப் த ஃப்ளட் தேர் பை, ஸோ தீஸ் நிம்ஸ் ஆர் கால்ட் அஸ் டாட்டர்ஸ் ஆஃப் த flood. Flood here it refers to Thames river, so they are the daughters of the Thames river. With goodly greenish locks and loose untied, so pathina so they are having greenish locks, mudigal la pathina greenish a irukku, they were loose and untied, mudigal vande apdi romba katti vekkama apdi loose a irukku untied seringla adu pathinga. As each had been a bride, so these daughters of the Thames are called as brides, so they looked like bride seringla, they are looking like a brides adu naavu vechinga avangala pathina manapengal pole mega alagaga irukkindrargal. And each one had a little wicker basket made of fine figs entrailed curiously, அங்க ஒவ்வொரு நிம்ப் நிம்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பூக்கொடி எடுத்துகிட்டு போகிறாங்க. விக்கர் பேஸ்கெட், விக்கர் பேஸ்கெட் அப்படின்னா ரொம்ப அழகாக பின்னப்பட்டு இருக்கக்கூடிய பூக்கொடிகள், மேட் ஆஃப் ஃபைன் ஃபிக்ஸ், ஃபிக்ஸ்னா தின் பிரான்ச் ஆஃப் அ பிளான்ட் சரிங்களா. ஒரு சின்ன செடியிலிருந்து அந்த குச்சிகள்லாம் எடுத்து அந்த கூடைகளை பின்னி ரொம்ப அற்புதமாக பின்னப்பட்டு இருக்கிறது. என்ட்ரெய்ல்டு அப்படின்னா பின்னப்பட்டு இருக்கிறது, கியூரியஸ்லி ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப அழகாக சூப்பராக பின்னியிருக்கிறாங்க சரிங்களா. சும்மா கண்ணாப்பின்னான்னு இல்லாமல் அந்த பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக அந்த பூக்கூடைகளை பின்னியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பூக்கூடைகளை அந்த தேவதைகள் எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அண்ட் ஈச் ஒன் ஹேட் அ லிட்டில் விக்கர் பேஸ்கட் மேட் ஆஃப் ஃபைன் ஃபிக்ஸ் அண்ட் ட்ரெயில்ட் கியூரியஸ்லி பார்த்துங்க. அடுத்து பாருங்க, இன் விச் தே கேதர்ட் ஃப்ளவர்ஸ் டு ஃபில் தேர் ஃப்ளாஸ்கட் அண்ட் வித் ஃபைன் ஃபிங்கர்ஸ் கிராஃப்ட்ஃபுல் ஃபிட்டஸ்லி பாருங்க. தே ஆர் கேதரிங் ஃப்ளவர்ஸ், அந்த நிம்ஸ் எல்லாமே பூக்களை பறித்து கொண்டிருக்கிறார்கள். பூக்களை பறித்து அவர்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய பூக்கோடைகளிலே அந்த பூக்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் கேதரிங் ஃப்ளவர்ஸ் டு ஃபில் தேர் ஃப்ளாஸ்கட், ஃப்ளாஸ்கட்னா பேஸ்கட், வித் ஃபைன் ஃபிங்கர்ஸ், அவங்களோட அற்புதமான மெல்லிய கரங்களினாலே பூக்களை பறித்து அந்த பூக்கோடைகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிராஃப்ட் ஃபுல் ஆஃப் ஃபிட்டஸ்லி, தே ஆர் கேதரிங் ஃப்ளவர்ஸ் இன் அ எலிகன் மேனர், தே ஆர் கேதரிங் இன் அ ஹையஸ்ட் மேனர், தே ஆர்
கேதரிங் ஃப்ளவர்ஸ் இன் அ ஹையஸ்ட் மேனர், சரிங்களா, கிராஃப்ட்ஃபுல் ஃபிட்டஸ்லி அப்படின்னு சொல்றாரு. இதோட மீனிங் பாருங்க, கீழே இருக்கு, கேதர்ட் இன் அ எலிகன் மேனர். அடுத்து பாருங்க, த டெண்டர் ஸ்டாக்ஸ் ஆன் ஹை. ஸோ அந்த பூக்களை பறித்து பூக்கொடியில் வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த டெண்டர், டெண்டர் அப்படின்னா பிரான்ச், அந்த செடியினுடைய ஸ்டெம், அந்த தண்டு, அந்த தண்டுகள் பார்த்தீங்கன்னா உயர உயரமாக தண்டுகளோட சேர்த்து, இப்போ ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்டோட சேர்த்து வச்சுருப்பாங்க, கடையில் பார்த்தீங்கன்னா தண்டோட சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி த டெண்டர் ஸ்டாக்ஸ் ஆன் ஹை, அந்த ஸ்டெம்ஸ் பார்த்தீங்கன்னா மெல்லிய டெண்டர்னா வெரி சாஃப்ட், ஸ்டாக்ஸ்னா ஸ்டெம், சாஃப்ட் ஸ்டெம்ஸ் ஆன் ஹை, அந்த பூக்கொடியில் அப்படியே அழகாக அந்த ஸ்டெம்மோட அந்த கிளைகளோட பறித்து அந்த பூக்கொடியில் அழகாக வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆஃப் எவ்ரி சார்ட் விச் இன் தட் மெடோ க்ரோ, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தே ஆர் கலெக்டிங் ஈச் அண்ட் எவ்ரி கைண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய எல்லா மலர்களையுமே பறித்துக்கிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா. ஒவ்வொரு வெரைட்டிலையும் ஒவ்வொரு பூக்களையாவது அவங்க பறிச்சிருக்காங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ ஆன் எவ்ரி சார்ட் விச் இன் தட் மெடோ க்ரோ, சரிங்களா, அங்கே வளர்ந்திருக்கக்கூடிய அந்த புல்வெளியிலேயே, அந்த பூங்காக்களிலேயே வளர்ந்திருக்கக்கூடிய, மலர்ந்திருக்கக்கூடிய மலர்களில் உள்ள எல்லா வெரைட்டிஸ்லேருந்துமே அவங்க பறிச்சிட்டு இருக்கிறாங்க. தி கேதர்ட் சம் த வயலட் பேலிட் ப்ளூ, பேலிட் பேல் வெளிரிய, சரிங்களா, வெளிரிய ப்ளூ கலரு, சரிங்களா, வயலட் பேலிட் ப்ளூ, திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஃப்ளவர். தென் லிட்டில் டைசி தட் அட் ஈவினிங் க்ளோசஸ், த லிட்டில் டைசி விச் இஸ் ப்ளூமிங், அது அந்தி நேரத்திலே மலரக்கூடிய லிட்டில் டைசி மலர், சரிங்களா, இது ஒரு ஒன் கைண்ட், இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளவர். வெர்ஜின் லில்லி, இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளவர். ப்ரிம் ரோஸ் ட்ரூ வித் ஸ்டோர் ஆஃப் வெர்மைல் ரோசஸ், சரிங்களா. ஸோ இவ்வளோ இந்த தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வயலட் பேலிட் ப்ளூ, செகண்ட் ஒன் இஸ் லிட்டில் டைசி, தேர்ட் ஒன் இஸ் வெர்ஜின் லில்லி, ஃபோர்த் ஒன் இஸ் ப்ரிம் ரோஸ், ஃபிஃப்த் ஒன் இஸ் வெர்மைல் ரோசஸ், வெர்மைல்னா ரெட்டு, ரெட் இன் கலர், ரெட் கலர் ரோஸ், சரிங்களா, வெர்மேல் ரோசஸ். ஸோ த நிம்ஸ் ஆர் கலெக்டிங் தீஸ் ஃப்ளவர்ஸ் இன் தேர் பேஸ்கட் டு டெக் தேர் பிரைட் க்ரூம்ஸ் போசிஸ். ஸோ தே ஆர் கலெக்டிங் ஃப்ளவர்ஸ், வாய் டிட் தே கலெக்ட் ஃப்ளவர்ஸ், தே ஆர் கலெக்டிங் ஃப்ளவர்ஸ் டு டெக்கரேட் பிரைட் க்ரூம்ஸ் போசிஸ், போசிஸ் மீன்ஸ் பொக்கைஸ். ஸோ தே ஆர் மேக்கிங் பொக்கைஸ் டு பி கிவன் டு த பிரைட் க்ரூம்ஸ், சரிங்களா, மணமக்களுக்கு கொடுப்பதற்காக பொக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதற்காக தான் இந்த மலர்களை எல்லாம் அவங்களை பறித்து கொண்டிருக்கிறார்கள், சரிங்களா. டு டெக் தேர் பிரைட் க்ரூம்ஸ் போசிஸ் எகைன்ஸ்ட் அ பிரைடல் டே விச் வாஸ் நாட் லாங், ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ அண்ட் மை சாங். ஸோ இது ரெஃப்ரைன் ஏற்கனவே வந்தது தான், சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டான்ஸர் த்ரீயோட சம்மரி பாருங்க. த போயட் சா டூ ஒயிட் ஸ்வான்ஸ் ஸ்விம்மிங் டவுன் அலாங் த ரிவர் லீ. ஸோ த போயட் வந்து ஒரு ரெண்டு ஸ்வான்ஸ் வந்து ரிவர் லீல வந்து வந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு, சரிங்களா. இப்ப நிம்ஸ் பார்த்தாரு, தேர்ட் ஸ்டான்ஸர்ல ஸ்வான்ஸ் பாக்குறாரு. லீ இஸ் த ட்ரிபியூட்ரி ஆஃப் த தேம்ஸ். இந்த லீ ரிவர் எதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கிளைநதி, தேம்ஸோட கிளைநதி, கிளைநதி எல்லாம் வந்து வந்து சேரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இது ஒரு கிளைநதி. அந்த கிளைநதியிலே இரண்டு ஸ்வான்ஸ் வருவதை பார்க்கின்றார். த போயட் ஹேட் நெவர் சீன் சச் பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ் பிஃபோர். இந்த மாதிரி ஒரு அழகான வெரி பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ் இது வரைக்கும் அவர் பார்த்ததே கிடையாது, சரிங்களா. The swans were whiter than the snow which covered the top of Pindus, சரிங்களா. Pindus is a mountain, சரிங்களா. The Pindus mountain was covered with snow. It is white in color, but swans were whiter than the mountain Pindus, சரிங்களா. இந்த Pindus மலை உச்சியிலேயே பனிக்கட்டிகள் மூடப்பட்டு மிக வெண்மையான நேரத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வெண்மையான நிறத்தை காட்டிலும் மிகவும் வெண்மையாக இருப்பது இந்த ஸ்வான்ஸ், சரிங்களா. இந்த ஸ்வான்ஸ் அன்னப்பறவைகள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய பனிக்கட்டி இருக்கக்கூடிய வெண்மையை விட இன்னும் வெண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார், கம்பாரிசன் பண்ணுறாரு, பார்த்துக்குங்க, இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பிண்டஸ் இஸ் அ மவுண்டைன் ரேஞ்ச் இன் கிரீஸ், இது நோட் பண்ணிக்கோங்க. பிண்டஸ் இஸ் அ மவுண்டைன் ரேஞ்ச் இன் கிரீஸ். த ஸ்வான்ஸ் ஆர் ஒயிட்டர் தேன் ஜூ வென் ஹி அப்பியர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஸ்வான் பிஃபோர் மைடன் லிடா, சரிங்களா. ஜூபிட்டர், ஜோவ், ஜோவ் வந்து அந்த காட் என்ன பண்ணுறாரு, லிடா மேலே வந்து ரொம்ப அதிகமான அளவு கடந்த அன்பு வந்து அவர் வந்து காதல் வயப்பட்டு இவர் வந்து இந்த லிடாவை வந்து மயக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரே வந்து ஒரு ஸ்வான் வடிவம் எடுத்து லிடா முன்னாடி வந்து அப்பியர் ஆகிறாரு, சரிங்களா. த ஸ்வான்ஸ் ஆர் ஒயிட்டர் தென் ஜோ வென் ஹி அப்பியர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்வான் பிஃபோர் மைடன் லிடா. இவர் வந்து அந்த லிடாவை வந்து மயக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெண்மை நேரத்தில் இருக்கக்கூடிய ஸ்வானாக மாறி மாறி ஒரு வேற உருவம் எடுத்து லிடா முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவரே பயங்கர ஒயிட்டு, அதை விட இந்த ஸ்வான்ஸ் ஒயிட்டாக இருக்குன்னு சொல்கிறார். த ஸ்வான்ஸ் ஆர் ஒயிட்டர் தென் ஜோ
when he appeared before Leda. They were also whiter than the fair Leda. So they na that the swans. The swans were whiter than fair Leda. Leda way white, pure white, avungala kaatilum whiter irukirathu the swans. So appa paarenga, the swans were whiter than top of the mountain Pindus, Jove and Leda. The Pindus mountain, Jupiter, Leda, ivungala kaatilum venmayaga irukirathu yaarnu paathina the swans. The swans வந்து pure white அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு கம்பாரிசன் கொடுத்துருக்கிறாரு அதை பாத்துங்க நெக்ஸ்ட் பாருங்க ஜோ இஸ் கால்ட் அ ஜூபிட்டர் அ ஜூஸ் ஹூ இஸ் கிங் ஆஃப் காட்ஸ் இதற்கு பார்த்தாச்சு லிடா இஸ் வாஸ் த ஒய்ஃப் ஆஃப் டிண்டனஸ் த கிங் ஆஃப் ஸ்பார்ட்டா டிண்டனஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் ஸ்பார்ட்டா அவரோட ஒய்ஃப் தான் லிடா சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க த வாட்டர் ஆஃப் தேம்ஸ் அப்பியர்ட் இம்பியூர் வென் இட் வாஸ் கம்பேர்ட் வித் த ஒயிட் ப்ளூம்ஸ் ஆஃப் த ஸ்வான் பாருங்க இன்னொரு கம்பாரிசன் இந்த ஏற்கனவே பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சில்வர் தேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ரொம்ப வெண்மையான தெளிந்த நீரோடை அப்படின்னு சொல்லி தேம்ஸ் ரிவரை வந்து வர்ணிச்சு சொல்லியிருப்பாரு அப்படிப்பட்ட தேம்ஸ் ரிவரே இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இந்த ஸ்வான்ஸோட இறக்கைகளை பார்க்கின்ற போது அது ப்ளூம்ஸ் அப்படின்னாக்கா ஃபெதர்ஸ் அந்த ஃபெதர்ஸ் பார்க்க போது இறகுகளை பார்க்கின்ற போது இந்த தேம்ஸ் ரிவரை இம்பியூரா தெரியுது அப்படிங்கிறாரு ஏன்னா தேம்ஸ் ரிவரை காட்டிலும் இந்த ஸ்வான்ஸ் வந்து ரொம்ப பியூர் ஒயிட்டு அதுக்கு தான் இந்த கம்பாரிசன் இதை பார்த்துக்கங்க The river itself asked the waves not to wet and stain their silken feathers which were bright as heaven's light. பாருங்க எவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்காரு பாருங்க The river itself asked the waves. இந்த ரிவரே வந்து அதோட இந்த ரிவர்ல ஆற்றில் வந்து அலைகள் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா அந்த அலைகளை பார்த்து அந்த ரிவர் சொல்லுது தேம்ஸ் ரிவர் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க அந்த ஸ்வான்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டா ஹெவன்ஸ் லைட் மாதிரி இருக்குது அதோட ஃபெதர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குது நீங்க தேவையில்லாம வேகமா அலைகளை எழுப்பி போய் அந்த பேர்ட்ஸ் மேல பட்டு அதோட இறகுகளை அசுத்தப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லுது சரிங்களா த ரிவர் இட் செல்ஃப் ஆஸ்க் த வேவ்ஸ் நாட் டு வெட் அண்ட் ஸ்டெயின் தேர் சில்கன் ஃபெதர்ஸ் தேர் ஃபெதர்ஸ் வார் பிரைட் லைக் ஆஸ் ஹெவன்ஸ் லைட் ஹெவன்ஸ் லைட்னா சன் லைட் ஆஃப் த சன் சரிங்களா சன்லைட் மாதிரி ரொம்ப பிரைட்டா இருக்கக்கூடிய வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அழகான அற்புதமான இறகுகளை நீங்கள் மாசுபடுத்தி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ரிவர் வந்து வேவ்ஸை பார்த்து சொல்லுது அடுத்து பாருங்க த பிரைடல் டே ஆஃப் தி ஸ்வான்ஸ் வாஸ் நாட் ஃபார் ஆஃப் இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த ஸ்வான்ஸ் எல்லாமே மேரேஜ் பண்ண போகுது ஸ்வான் இந்த ஸ்வான்ஸ் மேரேஜ் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாரு ரிப்பைட் ரெக்வஸ்ட் த தேம்ஸ் டு ரன் சாஃப்ட்லி டில் ஹி என்ஸ் ஹி சாங் டெக்ஸ்ட் பாருங்க இப்போ With that, I saw two swans of goodly hue. Hue அப்படின்னா color. சரிங்களா The third stanza, the poet was seeing two swans which was coming softly along the river Lee. சரிங்களா Next line பாருங்க Come softly swimming down along the Lee. இந்த ரெண்டு லைன் பாருங்க The poet happened to see two swans which were swimming down along the river Lee. லீ ரிவர் இஸ் எ ட்ரிபியூட்ரி டு த தேம்ஸ் தேம்ஸினோட கிளைநதி அங்கிருந்து அப்படியே லீ ரிவர் வந்து தேம்ஸில் வந்து கலக்குது அந்த லீ ரிவர் வழியா அந்த ரெண்டு ஸ்வான்ஸ் வந்து அப்படியே நீச்சல் அடிச்சு வந்துட்டு அழகாக வந்துட்டு இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்க டூ ஃபேரர் பேர்ட்ஸ் ஐ எட் டிட் நெவர் சி த போயிட் ஹேட் நெவர் சீன் சச் அ பியூட்டிஃபுல் ஃபிளவர்ஸ் இன் ஹிஸ் லைஃப் டைம் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான பறவைகளை நான் என்னோட வாழ்க்கையில் எப்பயுமே பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாரு டூ ஃபேரர் பேர்ட்ஸ் ஐ எட் டிட் நெவர் சி The snow which death the top of Pindus strew did never whiter shoe. இது பார்த்துங்க strew அப்படின்னா throw. Strew அப்படின்னா throw. Did never whiter shoe அப்படின்னா show. சரிங்களா The snow which death does அப்படின்னு அர்த்தம் death அப்படின்னா does the top of Pindus strew did never whiter show. இந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய வெண்மினத்தில் இருக்கக்கூடிய பனி மூட்டங்களால் மூடப்பட்டிருக்கக்கூடிய பிண்டஸ் மலை உச்சியினுடைய சிகரம் அதோடைய வெண்மை வந்து அந்த அதுவே வெண்மையாக இருக்கிறது அதை காட்டிலும் இந்த பேர்ட்ஸ் வந்து ரொம்ப வெண்மையானது அப்படிங்கிறாரு சரிங்களா இந்த பேர்ட்ஸை பார்க்கும்போது அந்த மலை உச்சியினுடைய வெண்மை வந்து மங்கி போன மாதிரி தெரியுது சரிங்களா த ஸ்னோ விச் டெத் டாப் ஆஃப் பிண்டஸ் ட்ரூ டிட் நெவர் வைட்டர் ஷோ சரிங்களா இந்த பேர்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் அதை பார்க்கும்போது அதுவே ஒயிட் தான் சரிங்களா மலை உச்சி ஒயிட்டாக தான் இருக்கும் ஏன்னா பனி மூட்டங்களால் மூடப்பட்டு இருக்கிறது அது ரொம்ப ஒயிட்டாக தான் இருக்குது ஆனால் அந்த ஸ்னோவை பார்த்துட்டு அது பார்க்கும்போது அது ஏதோ அந்த வெண்மை நிறம் வெளிரி போயிருக்கிற மாதிரி பியூர் ஒயிட் மாதிரி தெரியல அப்படிங்கிறாரு சரிங்களா கம்பேர் பண்ணுறாரு அப்போ இந்த ரெண்டு லைன் என்ன சொல்ல வர்றாருன்னா த ஸ்வான்ஸ் ஆர் ஒயிட்டர் தன் த டாப் ஆஃப் த மவுண்டன் பிண்டர்ஸ் அவ்வளோதான் சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும்னா அதை பார்த்துக்கணும் அடுத்து பாருங்கள் நா ஜோ ஹிம்செல்ஃப்
when he has swan would be for love of Leda, whiter did appear. சரிங்களா, ஏற்கனவே சொல்லியாச்சு, ஜூபிட்டர் அப்பியர்டு இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்வான் பிஃபோர் லிடா. ஸோ வென் ஹி வாஸ் அப்பியரிங் பிஃபோர் லிடா ஹி வாஸ் வெரி ஒயிட், பியூர் ஒயிட்டு. லிடா ஆல்சோ பியூர் ஒயிட்டு, பட் ஸ்வான்ஸ் வார் ஒயிட்டர் தென் ஜூபிட்டர் அண்ட் லிடா. சரிங்களா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஸ்வான்ஸ் வந்து மலை உச்சியை காட்டிலும் ஒயிட்டாக இருக்குது, ஜூபிட்டரை விட ஒயிட்டாக இருக்குது, லிடாவோட ஒயிட்டாக இருக்குது. சரிங்களா, இதெல்லாமே இந்த லைன்ல தான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து பாருங்க, எட் லிடா வாஸ் தேஸ் ஆஸ் ஒயிட் ஆஸ் ஹீ, எட் நாட் சோ ஒயிட் ஆஸ் தீஸ் நார் நத்திங் நியர். சரிங்களா, லிடாவே ஒயிட்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்த ஸ்வான் உருவத்தில் வந்திருக்கக்கூடிய ஜூபிட்டரும் ஒயிட்டு, எல்லாருமே ஒயிட்டு, ஆனால் எட் நாட் சோ ஒயிட் ஆஸ் தீஸ், இந்த ரெண்டு பறவைகளை போன்று மிக மிக வெண்மை நிறத்துல யாருமே இருக்க முடியாது. நார் நத்திங் நியர், யாருமே கிட்ட கூட வர முடியாது. நம்ம சொல்றோம்ல, அவர்களை கிட்ட கூட யாருமே நெருங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்றோம்ல, இந்த பியூர் ஒயிட்டுக்கு நிகராக யாருமே கிடையாது அப்படின்னு நார் நத்திங் நியர்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கிறார் பாருங்க. யாருமே கிடையாது, அந்த மலை உச்சி ஆகட்டும், ஜூபிட்டர் ஆகட்டும், லீடாவாகட்டும், ஸ்வான் ஆகட்டும், எந்த இதுவாகட்டும் சரி, சரிங்களா, இந்த ஸ்வான்க்கு நிகராக வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சோ பியூர்லி ஒயிட் தே வார், பாருங்க இந்த லைன் பாருங்க, தேவர் பியூர் ஒயிட், so purely white they were that even the gentle stream the which them bear, bear na carry, carrying, seringla bear seemed foul to them. Idu parunga indha line parunga, that even the gentle stream which they bear seemed foul to them. Ipa indha rendu swans compare panni and the stream and the neerodai Thames river ah paarkindra bodhu adu vande mangi ponad mari theriyudhu. Seemed foul to them. சரிங்களா, அதை பார்த்துக்கங்க. When we compare with the compare the swans with the Thames, the swans were whiter than Thames. சரிங்களா, அவ்வளோதான், அதை பார்த்துக்கங்க. And bad, bad அப்படின்னு tell, சரிங்களா, command or tell. Bad his billows spare, billows அப்படின்னா waves, சரிங்களா, billows அப்படின்னா waves, சரிங்களா. Bad his billows spare to wet their silken feathers. So, இங்க தான் the river பாருங்க, the river requests the waves not to wet, spare அப்படினா விட்டுருங்க, not to wet their silken feathers. So, their feathers are silk and pure white. So, they are very soft. சரிங்களா, அப்படிப்பட்ட அழகான அற்புதமான இறகுகளை நனைத்து அஸ்தப்படுத்தி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த அலைகளை பார்த்து அந்த ரிவரே சொல்லுது. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, லெஸ்ட், லெஸ்ட்னா இன் ஆர்டர் டு அவாய்ட், தே மைட் சாயில் தேர் ஃபேர் ப்ளூம்ஸ் வித் வாட்டர் நாட் ஸோ ஃபேர். பாருங்க, அந்த இந்த தண்ணி, இன் ஆர்டர் டு அவாய்ட் தே மைட் சாயில், சாயில்னா மேக் டர்ட்டி தேர் ஃபேர் ப்ளூம்ஸ் வித் வாட்டர் நாட் ஸோ ஃபேர். சரிங்களா, அந்த ரிவர் வந்து அந்த வேவ்ஸை பார்த்து என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த அற்புதமான அழகாக இருக்கக்கூடிய அந்த இறகுகளை டர்ட்டி அஸ்தப்படுத்தி விடாதீர்கள், ஏன்னா இந்த வாட்டர், வாட்டர் நாட் ஸோ ஃபேர், த வாட்டர் இஸ் நாட் ஸோ ஃபேர், த வாட்டர் ஆஃப் த ரிவர் தேம்ஸ் இஸ் நாட் ஸோ ஃபேர் வென் வி கம்பேர் வித் த ஃபெதர்ஸ் ஆஃப் ஸ்வான்ஸ். சரிங்களா, இந்த ஸ்வானோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த தண்ணி கிட்ட கூட வர முடியாது. இந்த தண்ணி வந்து அதுவே பியூர் ஒயிட்னு தான் மொதல் ஸ்டான்ஸ்லேயே சில்வர் ஸ்ட்ரீமிங் தேம்ஸ் அப்படின்னு சொன்னார். அதுவே தேர்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி போய் அந்த ஸ்வான் மேல பட்டுச்சு அப்படின்னாக்க அந்த ஸ்வானோட இறகுகள் எல்லாமே ரொம்ப அஸ்தமாயி போயிரும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் மா தேர் பியூட்டிஸ் பிரைட், மார் அப்படின்னா ஸ்பாயில், டோன்ட் ஸ்பாயில் தேர் பியூட்டி, டோன்ட் சாயில் தேர் ஃபேர் ஃப்ளூம்ஸ். சரிங்களா, அதை நாம வச்சுங்க, த ஷோன் ஆஸ் ஹெவன்ஸ் லைட், ஸோ தேர் ஃபெதர்ஸ் ஆர் ஷைனிங் லைக் ஹெவன்ஸ் லைட், ஷோன் shining like heaven's light. Heaven's light here it means sun, sunlight. Their feathers were looking like sun's light. So don't spoil their beauty, don't spoil their blooms, don't wet their silken feathers. சரிங்களா, இதெல்லாம் இந்த waves பார்த்து இந்த river சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மூணு லைன்ல, இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்க, against their bridal day which was not long, sweet names run softly till I end my song. இது வந்து ரெஃப்ரைன், ஏற்கனவே வந்தது தான். சரிங்களா, ஓகே.